காரணமாகவே ஒரு கருத்தை நாம் செய்யக்கூடிய அந்த அன்பை ஒரு கருணை வடிவில் வெளிப்படுத்துவது. சரி, இப்படி நேரடியா இந்த பொருள்ல விளக்கிறோம் உங்களுக்கு. கருணை என்பதே ஒரு பிச்சைக்கார போறோம், இறங்குறீங்களா இல்லையா? அந்த இரங்கல் அப்படின்னு நடக்கிறதுல பிச்சைக்காரனை பதிவு செய்யணும் அப்படின்றது. ஆஹா, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு பதிவு செய்யறீங்களா இல்லையா? இதை இரங்கல்னு முதல்ல பொருளா வச்சுக்கணும். ரொம்ப அழகா அவங்களுக்கு பொருள் உண்டு, சரியா? அதற்கும் மேல பாலை. இந்த பாலை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பிரிவு. பாலை என்பது பிரிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிலத்துல நீங்க பாருங்க, ரெண்டு பேருக்கும் ஒரு உணர்வு இருக்கு. ரெண்டு பேரும் வந்து ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தும் போது நம்ம உறவுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா, நினைவுகள் வருது. நல்ல நல்ல எண்ணங்கள், செயல்கள், இதெல்லாமே என்ன, நிலத்தை விளைவிக்கின்றது. நிலத்தை என்ன செய்யுது, நிலத்துல மரங்களோ செடிகளோ போல நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியான சில மலர்ச்சிகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. பாலை என்பது என்ன அப்படின்னா, பாலை வரணும், டேசர்ட் எப்படி இருக்கும், பாலையில வந்து மரங்கள் வராது. அதாவது அது வந்து செயலுக்கு அங்கே ஒரு என்ன நடக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அங்கே ஒரு மரங்களோ இல்ல நல்ல விளைச்சல் இருந்த இடம் வந்து பயன்படாத நிலமாக போகின்றது. நிலம் இருக்கு, ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த நிலத்தை எடுக்கவில்லை, ஆனா பயனை நமக்கு கொண்டு வருகின்றது. அது நல்லா பாருங்க, என்னன்னா அந்த நிலம் பயனுள்ள நிலமாக இருந்தது இன்னைக்கு பயன்படாது போகின்றது. அப்ப ரொம்ப முக்கியமா நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, புரிஞ்சுனா? அப்போ பயன்படாது போகும் பொழுது அதுக்கு பேர் பாலை. அப்ப இந்த பாலை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த அன்பு ரெண்டு பேருக்கும் பேசிட்டே இருக்கும், கான்ஃப்ளிக்ட் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதாவது அவரையும் அழிக்காது, நாமும் அழிந்து போகாது, பிரிந்து விடல், அகன்று விடல், இது சரியான முறை. அதாவது அழிக்கின்ற முறையே கையாளல. அது பாத்தீங்கன்னா அது ரெண்டும் கை கிளையும் பெருந்தனைக்கும் போயிடும், அது ரெண்டும் நிலத்தை கெடுக்கும். இது வந்து அழிக்கிறது இல்லை, இல்லை எனக்கு அது நடந்தே அவன் அவனை அழிக்கணும், என்னுடைய விருப்பத்தை தனிப்பட்ட விருப்பம், அவருக்கு அது இருக்குல்ல, நான் அவரை அழிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அது எதுல போயிருந்தே, ஒரு தலை உணர்வு, அவருக்கு அந்த எண்ணம் கிடையாது, ஆனா நான் தான் அழிக்கணும்னு நினைக்கிறேன், அது சரியில்லை. ஆனா இங்க முறையா விடுபட்டு போறது, இது என்ன அப்படின்னா ஒரு மெச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் புரிஞ்சிருக்கு. இவ்வளவு பியூட்டிஃபுல், இவ்வளவு அழகான அன்பின் வழிகாட்டு அங்க வருது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். புரிஞ்சுதா? அன்புக்கு விளக்கம். ஓகே, இப்ப உங்களுக்கு கேள்வி என்ன? சரி, டெசர்ட்ல மரங்களும் இருக்கும், ஆனா என்ன அப்படின்னா விளைநிலங்கள் நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி காய்கறிகளும் அதிகமா விளைச்சல் செய்ய முடியாது. சரி, நல்ல கேள்வி. அப்போ இந்த அறிவு, நாம பெற்ற இந்த அறிவை தான் தொல்காப்பியம் நமக்கு அழகாக விளக்கி காட்டுது. ஒரு உணர்வு மட்டும் எடுத்துக்கிட்டு எப்படி காட்டியிருக்காங்க. சரி, இப்போ ஒரு முடிவுக்காக ஒரு சின்ன விளக்கமும் சொல்லிட்டு மரபியல் என்பது என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன். மரபியல் என்பது தமிழர்கள் கண்ட ஏரண அறிவியல். தமிழர்கள் கண்ட ஏரண அறிவியல், நம்ம சொன்ன மாதிரி அது என்ன ஏரண அறிவியல்னு கேட்டீங்கன்னா, நூலிய அறிவியல், இல்லைன்னா சாதாரண மொழியில ஆகம அறிவியல், த சயின்ஸ் ஆஃப் பிகாமிங், எப்படி நடக்குது அப்படின்றத காட்டும். அப்போ இது எப்படி எடுத்து தொல்காப்பியம் காட்டும் அப்படின்னு சொன்னா, காண்டிகையாக காட்டும். காண்டிகைனா என்ன? காண்டிகை அப்படின்றதுக்கு ஒரு பொருள் முதல்ல விளக்கம் சொல்லுங்க. காண்டிகைனா பார்க்க வைக்கிறது, மேக் யூ சி. கண்களை முதல்ல சொல்லல, மேக் யூ சி, பார்க்க வைக்கிறது. ஒரு சிறந்த அறிவுன்னு நான் எதையும் சொன்னேன்னா, நீங்க எப்படி வேணாலும் அவருக்கு, ஓ இந்த அறிவு ரொம்ப பெரிய அறிவுங்க, ரொம்ப நுட்பமான அறிவுங்க அப்படின்னு சொன்னா, ஆனா அதை நம்மள பார்க்க வைக்க முடியலன்னா, பார்க்க வைக்கிறதுனா கண்கள் இல்லை, அறிவு கண்களை திறக்காமல் உங்களை பார்க்க வைக்க முடியலன்னா
அந்த அறிவு சிறப்புடையதாக இருக்காது. அதுதான் காண்டிகைன்னு முதல்ல சொல்லுவாங்க. காண செய்ய வைக்க வேண்டும். கரப்பின்றி முடிவது காண்டிகை. கரப்பின்றி முடிவதுனா எந்த மறைவும் இருக்கக்கூடாது. உனக்கு அப்படியே மறையில் இருக்கிறது, மறைஞ்சி இருக்கிறது அப்படியே வெளியே எடுத்து காட்டிருக்கு, அதுதான் காண்டிகை. பார்க்க வைக்கிறது தான் காண்டிகை. அதுதான் முதல்ல தொல்காப்பியர் அழகா நமக்கு முதல்ல கற்றுக் கொடுக்குறாரு. கரப்பின்றி முடிவு மறைக்க கூடாது. அதாவது நீங்க சொல்லுங்க, நான் நீங்க கூட அந்த பாடங்கள் எடுக்கும்போது சொன்னேன், ஓ நீங்க வந்து ஐ கேன் பி அ வெரி கிரேட், நான் ரொம்ப என்னுடைய கண்டுபிடிப்பு ரொம்ப பெருசுங்க, ஆனா இது யாருக்குமே புரியாது. அப்படின்னா எனக்கு புரியல, என்னால் காண செய்ய வைக்க முடியல, எனக்கு அந்த காண்டிகை முறையை பயன்படுத்த முடியல. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அறிவியல், உங்களுடைய நீங்க சொல்றீங்க என்னோட மில்லியன் டிஸ்கவரி, என்ன செய்யணும்னா ஒருத்தருக்கு புரிய வைக்கக்கூடிய ஆற்றலை நீங்க அங்க வளர்த்து கொள்ளணும். அதுக்கு தான் காண்டிகைன்னு முதல்ல சொன்னேன். கரப்பின்றி முடிவது, கரப்புனா ஒளிஞ்சிருக்கக்கூடாது, மறைவு இருக்கக்கூடாது, தெளிவாக வெளியெடுத்து காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூத்திரங்களை உருவாக்குறாரு. சூத்திரம் உள்ள நான் போகலை, இப்ப போட்டீங்கன்னா ரொம்ப ஹெவி டெக்ஸ் போயிடும். ஆனா பாருங்க, அழகாக விளக்குவார் சூத்திரம்னா என்ன அப்படின்றது. விட்டகல் நின்றி, ரொம்ப நுட்பம் பொருணும், விட்டகல் நின்றி நெருவடு பொருந்தி சுட்டிய சூத்திரம் முடித்தல் பொருட்டா ஏது நடையிலும் எடுத்து காட்டினும் நீவாங்க அமைந்து மெய் நெறித்ததுவே. என்ன போகுது, அப்படியே போகுது. அதனாலதான் எந்த மாதிரி விஷயங்கள பேசுறது, எப்படி பேசுற என்னமா என்னமோ சார் என்னமோ சொன்னீங்களா. அப்ப நீங்க என்ன சொல்லணும், என்கிட்ட என்ன சொல்லணும் சார், காண்டிகை காட்டுங்க சார். இப்படியே பேசிட்டுதான் புரியாது. நான் பாட்டுக்கான என்னுடைய தமிழ் வளத்தை காட்டுவதற்கு அப்படியே நான் தொல்காப்பியம் என்ன பேசுகின்றது என்று உங்களுக்கு தெரியுமா, அது வந்து விட்டங்கள் நின்று விரிவோட பொருந்தி அப்படின்னு போட்டு சார் இங்க. அப்ப நான் தொல்காப்பியம் செய்யல, ஒழுங்கா தொல்காப்பியம் காட்டுற ஏறன முறையை நான் கையாளல. எனக்கு தெரிஞ்சதை நான் காட்டுறேன், அது என்னுடைய தகமை, என்னுடைய பெருமை, அதை காட்டுற ஒரு முறையை. இதுதான் நிறைய நடக்குது எனக்கு பேச்சுல, அதை இருக்கு இருக்கு, அதுல ரொம்ப பயம், அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு. சரி, அப்போ குறிப்பா சொல்லிடுறேன், விட்டகல் நின்று விட்ட அகல்கள் என்று அப்படின்னா ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னா விட்டு அகலாம விட்டு பிடிச்சிடணும். மான்சி கொமிட்டட், விடவே கூடாது. விட்டு அகல் நின்று விட்டு கொடுக்கறதே கிடையாது. கொமிட்ட அந்த வார்த்தை முதல்ல கொடுக்க, விட்டு அகல் நின்று விரிவோட போயிருந்து அதோடைய விரிவு இவ்வளவு விரிவா இருக்கு அப்படின்னு முதல்ல பவுண்டரியை செட் பண்ணி அந்த பவுண்டரியை நல்லா பண்ணணும். இது நான் மேத்தமெட்டிக் இருக்கிறதுனால பவுண்டரி கண்டிஷனை முழுங்கா அறிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறேன். வாட் இஸ் த பவுண்டரி கண்டிஷன், வாட் இஸ் யோர், அதோட எக்ஸ்பென்ஷன் என்ன, எந்த எக்ஸ்பென்ஷன்ல இருந்துகிட்டு அது பேசுது அப்படின்ற அந்த ரேடாவை முதல்ல எடுத்துருங்க. இதெல்லாம் தொல்காப்பியம் பேசுது தெரியுமா, இல்லை உங்களுக்கு வியப்பா இருக்க யார் பேசிட்டு இருக்காங்கன்னா, தொல்காப்பியம் பேசுது விரிவோட பொருந்தி அப்படின்றது. இதுதான் முதல்ல கமிட்மெண்ட் எடுத்துங்க. கமிட்மெண்ட் எடுத்தீங்கன்னா முதல்ல விரிவோட பவுண்டரி கண்டிஷனை அறிஞ்சிக்கிட்டு, ஏன்னா இல்லைன்னா எந்த கான்டெக்ஸ்ட்ல பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எந்த கான்டெக்ஸ்ட்ல இதை ஆராய்ச்சி பண்றீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. சுட்டிய சுத்திரம் முடித்தல் பொருட்டா ஏது நடையினும், ரீசனிங் ஏது நடையினும், எடுத்துக்காட்டுகளும் ரொம்ப முக்கியம். அதை சாலிட்டான ரீசனை மாத்தணும், எடுத்துக்காட்டுகள் கொடுக்கணும். எடுத்துக்காட்டுதுன்னா என்ன, ஐ மீ ஷூட்டிங், இது பாருங்க இங்க இருக்கு, இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி நடக்குதுன்னு அப்ளிகேஷனை காட்டுங்க. சிம்பிளி நான் பாட்டுக்கு எனக்கு எல்லாம் பண்ணுது அப்படின்னு ரீசன் பண்ணிக்கிட்டே போக முடியாது. எக்ஸாம்பிள் ஏதுனா ரீசனிங், ஆல் த ரீசனிங் ஃபீச்சர்ஸ் அதுல வந்துருச்சு. எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள்ஸ் காட்டணும். எக்ஸாம்பிள் காட்டி முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணுமா அப்படின்னா, மேவாங்கு அதை வந்து என்ன செய்யணும்னா, உங்களை அந்த அப்ளிகேஷன் என்ன செய்யணும், சில அப்ளிகேஷன் என்ன பண்ணும், இல்லை பண்ணும் மேவாங்கு மேல கொண்டு போய் மெய் நெறி படுத்த வேண்டும். என்ன மெய் நிலைக்கு கொண்டு போய் நெறிப்படுத்தணும். எல்லாம் தொல்காப்பியம், எல்லாமே தொல்காப்பியம். மெய் நெறிப்படுத்தக்கூடிய ஆற்றலை நமக்கு தர வேண்டும்.
அப்போ மெய்நிறுத்து அப்படின்ற அந்த கருத்தை அவ்வளவு அழகாக சொல்றாரு. அப்போ உன்னுடைய அறிவு எங்கே நுழையுமானாலும் அங்கே மெய்நெறி இருக்க வேண்டும், மெய்நெறி பட்டு இருக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு திருக்குறள் சொல்றது அன்னைக்கு தொல்காப்பியத்துக்கு தொல்காப்பியம் இலக்கணம் வகுத்துருச்சா இல்லையா? மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லிட்டாங்க. இங்க மெய் நெறித்து நீ நிற்க வேண்டும்னே முதல்ல சொல்லிடுச்சு. ஒரு மெய்நெறி படுத்தாத எந்த அறிவையும் நீ அதை அறிவாக கொள்வதில் எந்த பயனும் கிடையாது. அது மெய்நெறி படுத்த வேண்டும் என்றால் முதல்ல அது விட்டு அகழ்வாமல் அதனுடைய ஆழத்தை கண்டு அதனுடைய விரிநிலம் கண்டு அந்த விரிநிலத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இரண்டு அடிப்படைகளை ரீசனிங், அதில் என்ன காரணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது, எந்த அடிப்படையில் இந்த அறிவு இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அதை அப்ளிகேஷன் ஆக்கி அதை எப்படிலாம் அப்ளை பண்ணலான்றது அப்ளிகேஷனையும் காட்டி பண்ணணும். இவ்வளதையும் செஞ்சு காட்டுறது தான் அறிவு அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. அப்ப நீங்க எல்லாம் தொல்காப்பியம் படிக்கணுமா இல்லையா? படிக்கணும். ஆனா இப்படி விளக்க மாட்டாங்க, அதான் கொஞ்சம் அவங்க அப்படியே வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அது சூத்திரத்துக்கு இப்படிதாங்க இருக்கணும் அப்படின்னு. ஆனா நம்ம இப்படி புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டாங்களா? கடைசியா முடிச்சாரு. நீ சொல்லிக்கிட்டே போகல. நான் என்ன அப்படின்னா வினை நீங்க இன்னும் போயிட்டே இருந்தா போவாரு. அவர் இன்னொரு சில விளக்கங்களையும் நமக்கு சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா நம்ம பாட்டு இது சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா தொல்காப்பியம் அந்த பகுதி என்னுடைய ரொம்ப பிடித்தமான பகுதியினால நிறைய சொல்லிட்டு வினை நீங்கி விளங்கி அறிவன் முதல்வர் கண்டது முதல்நூலாமே நிகழ்ச்சி என்பது உயர்ந்தோர் மேற்றே நிகழ்ச்சி அவர்களுக்கு ஆதரான அப்படின்னு அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப ஆழம் எங்கே தான் அது போகுதுன்னு எனக்கே தெரியல. நான் இது வரைக்கும் வியந்து வியந்து பார்க்கறது இந்த அளவுக்கு கிராமர் எப்படி செட் பண்ணி கொண்டு போனது கிடையவே கிடையாது. அப்புறம் இன்னொன்று மரபு திரிவின் பிரிது பெரிதாகும். இதுதான் நான் முதல்ல உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லணும். மரபு திரியின் பிரிது பெரிதாகும், பிரிது பிரிது ஆகும் அப்படின்றது அது நான் எப்படின்னு விளக்கிறேன். முதல்ல மரபு திரியின் அப்படின்னு ஏன் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை ரொம்ப போராட்டி போராட்டி, அதாவது ஹிஸ்ட்ரி படிக்கணும்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு காரணம் என்ன? வரலாறு எதற்காக வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் நாம் வரலாற்று சிந்தனை உடையவர்களாக இருப்பதற்கு மூல காரணமாக இருப்பது என்ன அப்படின்னா அதுல ஒரு மரபு இருக்கு. மரபு அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அண்டர் கரண்ட் ஃபெனோமெனா என்ன இருக்கு தெரியுங்களா? ஒரு இன்டலெக்சுவல் ஃப்ளோ, ஒரு அறிவார்ந்த அறிவு ஓட்டம், மின்னோட்டம் மாதிரி கீழே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த மின்னோட்டத்தை கண்டுகொள்வதற்கு இந்த மரபுன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தோம். நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு மரபுனா ஏதோ ஏதோ ஒன்று நான் ஏதோ ஒன்று எடுத்துட்டு வர்றதுன்னு கிடையாது. ஒரு அண்டர் கரண்ட் இன்டலெக்சுவல் ஃப்ளோ, அதாவது அடிநிலத்தில் ஒரு மின் அறிவு இயக்கம், மெய்நிலை அறிவு இயக்கம் ஓடுவதை கண்டுகொள்வது தான் மரபு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா எது செய்தாலும் நீங்க பார்க்குறீங்க இயல்பு அறிவை கண்டுகொண்டு இயல்பு இதுதான் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு அந்த நேச்சுரல் ஃபெனோமெனாவை தெரிந்து கொள்ளும் பொழுது அங்கே எப்படி அந்த அண்டர் கரண்ட் இன்டலெக்சுவல் ஃப்ளோ இருக்கு அப்படின்றது அந்த இன்டலெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும், புரிஞ்சுக்கணும். அது திரிய விடக்கூடாது. அதை திரிச்சிட்டீங்க அப்படின்னா தெரியுது அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நோ டிஸ்டோஷன். அப்ப எங்க அந்த டிஸ்டோஷன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நம்ம அந்த டச்சை விட்டுருவோம், முடிஞ்சு. இப்போ ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாம் உங்க வாழ்க்கையிலே. இது இப்படி விளக்கணும் உங்களுக்கு புரியும். இப்போ 20-30 வயசு வரைக்கும் உங்களுக்கு 24 வயசு அப்படின்னு வச்சுக்கணும். திடீர்னு பார்த்தாக்கா உங்களுக்கு ஒரு மறதி, டெம்பரரி மெமரி லாஸ் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ டெம்பரரி மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய 18 வயசு வரைக்கும் இல்லை ஒரு 20 வயசு வரைக்கும் உள்ள வாழ்ந்த வாழ்க்கை காணாம போச்சு. திடீர்னு நினச்சி பாருங்க, ஆனால் அது மாதிரி எல்லாரும் இருப்பாங்க பக்கத்தில். நான் தாண்டா அவங்க அண்ணன், நான் தாண்டா அவங்க அப்பா, நான் தாண்டா அவங்க அம்மா அப்படின்னு எல்லாரும் சொல்லி சொல்லி கொண்டேன். அப்படியா, நீங்க தான் என் அம்மாவா, நீங்க தான் என் அப்பாவா, அந்த மாதிரி
அப்போ இதுதான் மரபு. அழகா தெரிய விடாம பாத்துக்கங்க அப்படின்றது ரொம்ப கவனமா நமக்கு அங்கேயே ஒரு டெபினிஷன் புரிஞ்சுருக்கு. புரிஞ்சுதா? எவ்வளவு அழகான வழிமுறைகள் நமக்கு காட்டிட்டு போயிருக்காங்க. அப்புறம் கடைசியா இன்னும் ஒண்ணு சொல்லி முடிச்சுட்டேன்னா தொல்காப்பியத்தை முடிச்சிடலாம். நான் சொன்ன முதல்ல ஏரணம் அப்படின்னா நூலியல்னு சொல்லி கொடுத்தேன். ஹெர்மனூடிக் சயின்ஸ் அப்படின்னு ஹெர்மனூடிக் சயின்ஸை பற்றி பேசணுமா இல்லையா? டைம் விஷயம். அது முதல் வரையே நான் முன்னே உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன். ஒத்த காட்சி உத்தி, ஒத்த காட்சி உத்தி. ஒத்த காட்சி உத்தினா என்ன அர்த்தம்? எந்த இடத்துல நீங்க அறிவை சிந்திக்க ஆரம்பிச்சாலும் தூங்கினாலும் இந்த நூலியல் அப்படின்னா ஒரு நூல் உங்க கையில இருக்கு அப்படின்னா நீங்க முதல்ல என்ன தெரியுமா செய்யணும்? வாட் இஸ் தி பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னால செய்ய முடியும்? வாட் இஸ் தி பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொன்னா அந்த ஆத்தர், அந்த எழுத்தாளரினுடைய அறிவு என்ன சொல்ல வந்ததோ அதை நான் முழுமையாக அறிந்து கொண்டேன் என்றால் அந்த காட்சி ஒட்டு போயிடும். ஒத்த காட்சி உத்தி. அதை வெளிப்படுத்துவ, அதாவது அந்த நூலை வெளிப்படுத்தியவரின் அறிவு எதனை நோக்கமாக கொண்டு, எதனை அதனுடைய இலக்காக கொண்டு வடிவமைக்கப்பட்டதோ, அந்த சித்துத்தன்மை புகுத்தப்பட்டதோ, அந்த சித்தின் வழி நான் படிக்கின்ற அந்த சித்தை அறிவதின் வழி புறவரு புறவுரு உதவுரு அந்த இரண்டு அறிவையும் பெற்று நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த எழுத்தாளனினுடைய நோக்கத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் கடை கொண்டிருவின் திருக்குறிப்பை வந்துட்டதா சித்தி. சூத்திரம் 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 அப்படின்னு சொன்னாக்கா எக்ஸாம், சாதாரண இங்கிலீஷ்ல சொன்னா எக்ஸாம் சூத்திரம். எக்ஸாம்னா மேத்தமெட்டிக்கல் பண்ணுங்களா? எக்ஸாம் ஒரு ட்ரூத், தி ஃபினோமினா ஆஃப் தி ட்ரூத். அது அது ட்ரூத் மறுபடியும் சூத்திரம்ன்றது மறுபடியும். ஓ, அது எல்லாமே விரிச்சு அவர் பாட்டுக்கு கிராமர் காட்டிட்டே போறாரு. இப்படிதான் கிராமர் அமைக்கணும் அப்படின்னு. புரிஞ்சுதா? கொஞ்சம் டெக்னிக்கலான டாக்கு, ஆனால் நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் போதும் அப்படின்னு. நான் பாட்டு கொடுத்துட்டு சில பிள்ளைங்க எங்கூட சரி ஒன்றரை மணி நேரம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பாடம் எடுத்தாலே அப்படித்தான். ஏன்னா ரொம்ப அவ்வளோ மெசேஜ் உள்ள போட்டோட இன்னும் ரொம்ப சார் வாங்கிறதுக்கு உள்வாங்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. சரி, நான் இதை ஒத்த காட்சி உத்தியை அழகாக விளக்கி சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒத்த காட்சினா இது சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் ஒருத்தர் கூட பேசி கொண்டு இருக்கும் பொழுதே அந்த கிராமரை நான் பயன்படுத்த முடியும். இவர் அவருடைய அறிவை நீங்க ரீட் பண்றது மைண்ட் ரீடிங்னு சொல்றோம்ல, அந்த மைண்ட் ரீடிங் நடக்கும் போதே ஒத்த காட்சி, அவரும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு புரியுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கதான் நடக்குது. இதுதான் ஒத்த காட்சி உத்தி. ஒரு உண்மையை சொல்றேன், இந்த கிராமர் தி ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆனது நம்மகிட்ட இருந்தான், தொல்காப்பியத்துல இருந்துதான். நீங்க போய் இந்த உலகத்துல தேடி பாருங்க, மீண்டும் சொல்றேன், இதுவரைக்கும் இந்த அறிவு இன்னும் விளைய இல்லவே இல்லை. அது அரிஸ்டோட்டலா இருக்கட்டும், புத்தகா இருக்கட்டும், தி ஐச்சிங்கா இருக்கட்டும், லவ்ஸ் எழுதுனது யார் வேணாலும் எடுத்து பாருங்க. உலகத்துல அந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பட்டது அப்படியே கிடையாது. இந்த நுட்பத்தில் இலக்கணம் வகுத்த அந்த கிராமரை நான் பார்த்ததே கிடையாது. இருந்ததுன்னா சிறப்பு இருக்கட்டும். நான் அவங்களுடைய கூட சொல்றதுக்குள்ள இதுதான் உண்மையான நம்ப. அது இருக்கக்கூடாதுலாம் இல்லை, இருக்கக்கூடாது இல்லை, இருந்திருக்கலாம் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் இருந்து ஆனால் நமக்கு கிடைச்ச இந்த பொக்கிஷம், மனித வாழ்க்கைக்கு கிடைச்ச பொக்கிஷம். சரியா? அப்போ தொல்காப்பியம் என்பது எவ்வளவு சிறந்தது, அதனால தான் நம்மளாம் தொல்காப்பியம் மரபினர். அதனால்தான் இன்னும் என்னுடைய இதில் வந்து சங்க மரபினர்கள்னு சொல்லும் போது அதில் தொல்காப்பியமும் இருக்கு, ரொம்ப ஒரு உணர்ச்சியாக இருக்கு. அந்த சங்க மரபுன்னு சொல்லி நாமெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால் தமிழர்கள் யார்? சங்க மரபினர். சங்கம் எதனின் அடிப்படையிலேயே உருவாகி இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்து தொல்காப்பியம், அதனால தொல்காப்பிய மரபு. அப்போ தொல்காப்பிய மரபுல இருந்து
இன்று வரைக்கும் எனக்கும் தெரியல, ஒரு இன்ச்சு கூட நம்மளால அகல முடியாம நம்மள தொழுகாப்பையும் கட்டி போட்டுச்சு. இலக்கணத்தில் சிற்ற பொருளே இருக்காரு. இது எனக்கு, நான் வந்து கணிதம் படிக்கும் போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படல. இது படிக்கும் போதுதான், ஏன்னா நான் தமிழை நான் பிறந்ததுக்காக இல்ல, ஏன்னா நான் இந்த அளவுக்கு கிராமர லாஜிக்க உள்ள போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த அறிவு தான் என்னை இங்க கவர்ந்த விஷயமாக இருந்தது. அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோமா? சிற்றம்பலம். ஆனா ஒரு கருத்து ஓட்டங்களை கேட்டுறேன், உங்களுடைய கருத்து ஓட்டம், மன கருத்து ஓட்டம். ஓகே சொல்லுங்க. நம்மளோட ஹெர்மனடிக் சயின்ஸுங்க தொடர்பில் வந்து ஒரு புத்தகம் எடுத்தோமா, அந்த புத்தகத்தை மேலே பார்க்குறோம், சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளுக்கு இருக்கிற அந்த அறிவு, அது நீர் ஸ்ட்ரக்சர், அதை வந்து அந்த ஒரு எழுத்தாளர் எழுதியிருப்பார். அந்த எழுத்தாளரோட பார்வையிலேருந்து அவரோட நோக்கத்தையும் தெரிஞ்சுக்கணும், அந்த அறிவையும் புரிஞ்சுக்கணுன்ற விஷயத்தை இந்த ஹெர்மனடிக் சயின்ஸ் உள்ள வரும். அப்புறம் இந்த தோல்காப்பியத்தை வச்சு பார்க்கும்பொழுது அவங்க ஆறாவது வந்து ஐந்தாக இருந்துச்சு, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, ஆறாவது அந்த மரபியும் சேர்த்தோம். இப்போ இந்த பொருள் பற்றி பார்க்கும்பொழுது பொருளுக்குன்னு ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க. அந்த கிராமர் வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டேட்டர், ஃபங்க்ஷன், அது ப்ராப்பர்ட்டிஸ், அது ரெண்டுமே எப்படி பண்ணுறேன். நீங்கள் இது பயன்படுத்திங்க, நான் அவங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபங்க்ஷனோட கொடுக்கணும். சித்து அப்படின்னு, ஏன்னா எனக்கு பிடிச்சமான அது சடப்பொருள், சித்து பொருள். அந்த இந்த ஆப்ஜெக்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் உள்ள அந்த தொடர்பு, எது வந்து அந்த ஃபங்க்ஷனை வேலை செய்ய வைக்கிறதுன்னு புரிஞ்சிக்கிற அந்த ஆற்றல் ஏற்படுத்துறது இந்த ஆப்ஜெக்ட் அறிவு தேவைப்படுது. அப்புறம் இந்த மூன்று குண அடிப்படையில் எல்லாமே இருக்குது, அன்பு, அது ஒரு ஊட்டச்சத்தாக இருக்குது. அப்புறம் அதுக்கு எதிர்ப்பால் அன்பை சிதைக்கிற வகையில் இரண்டு இருக்குது, அதுக்கு நிறங்கள் கிடையாது, ஒரு தலை காரணம், இன்னொன்று வந்து பொருந்தா காரணம். நீங்கள் இவ்வளோ பெரிய தொல்காப்பியத்தை வகிக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லது மாதிரி இருக்கு. இந்த அறிவு, இந்த ஒரு உண்மையை சொல்கிறேன், தமிழ் படித்தவர்களுக்கு கூட இந்த இப்போ இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் அந்த தொல்காப்பியத்தை விளக்கிறேன் கேட்கும் போது இதாக இருக்கு. அப்புறம் அந்த அன்பை வந்து ஐந்தாக பிரிச்சிருக்காங்க, குறிஞ்சி, நெய்தல், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அது ஒன்றுக்கும் தனித்தனியாக பார்த்தோம். கிடைச்சது மரபியல், இந்த ஏரண அறிவியல், அதாவது ஆகம அறிவியல் பார்த்தோம். அப்புறம் அந்த மெத்தட் வந்து காண்டிகை, நம்மளை வந்து ஒரு சிறப்பான அறிவுன்னு எது சொல்கிறோன்னா நம்மளை பார்க்க வைக்கணும். நம்மளை பார்க்க வைக்க முடியாத அறிவு வந்து நமக்கு அது சிறப்பான அறிவுன்னு சொல்ல முடியாது. நம்ம எவ்வளோ பெரிய அறிவாக இருந்தாலும் என்ன பார்க்க வைக்கணும். அப்போ அதுக்கு ஒரு கிராமர் படி பார்த்தோம்னா, முதல்ல வந்து ஒரு இதை எடுத்துட்டோமா, ஒரு கம்யூனிட் ஆகிடுமா, அதை விடக்கூடாது. அதோட பவுண்டரி லைன்ஸ் தெரிஞ்சுக்கணும். பவுண்டரி லைன்ஸ் தெரிஞ்சுக்கமே அதை விளக்கிறதுக்கு ரீசனிங்ஸ் பார்ப்போம். அப்புறம் அடுத்து அதை ரெப்ளிகேஷன் எக்ஸாம்பிள்லாம் காட்டணும். கிடைச்சது வந்து அதை வந்து அந்த அறிவு வந்து என்னை மெயின் நிலைக்கு கொண்டு போகணும். கொண்டு போய் என்னோடய மெயின் நிலைக்கு என்ன விளக்கம் அந்த அறிவுக்கு இருக்கணும். கடைசியாக அந்த மரபு பிரிவின் பிரிவு இதாக இருக்கும் அது ரொம்ப இதாக இருந்தது. அந்த ஒத்த கட்சி ஊற்றி அந்த ஓத்தை எழுதி நம்மளும் பார்க்கறது அவரோட நோக்கம் தான் வந்து புரிஞ்சிக்கிட்டோமோ அதுதான் வந்து சிறந்த ஒத்த கட்சி ஊற்றியாக இருக்க முடியும். அதுதான் வந்து கடை கொண்டு இருமையின் தீர்வு குறிப்பை நம்ம போன வருஷம் இங்கே பார்த்தோம். அது இங்கே சரியாக பார்க்குறேன். அதை ஒரு பொருளை நம்ம சரியா கேட்க, அந்த இலக்கத்தை நம்ம சரியா கொடுக்கணும்னா அந்த அறிவு நம்ம அறிவிப்பாங்க. அதுக்காக இன்னைக்கு முக்கியமான பார்த்தோம்னா ஐந்து வகையான அன்பின் ஐந்து பிரிவு பிரிவினைகள், உணர்தல், இருத்தல், உள்ளது, நீங்கள் இதை தாண்டி வேற வகையில் யோசிச்சுனாட்டு அன்பு தாண்டி அது வகைகளுக்கு உணர்வு, உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த அறிவு எப்படி இருக்கு? அடுத்தது முழுமை, முழுமை தான் எல்லா நம்ம இதில் இதை வச்சு மற்ற எல்லாம்
விளக்க முடியுமா அப்படின்னு நம்பிக்கை வருது. அதுதான் ஹெர்மெனூட்டிக் கிராமர்.